ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஈஸியாக வீட்டில் எப்படி சாக்லேட் சிரப் செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சாக்லேட் சிரப் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடையில் வாங்க மாட்டீங்க. ஸோ அது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் சுகரை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹாஃப் கப் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் கட்டி இல்லாமல் நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இருந்ததுன்னா அதை உடச்சி விட்டுக்கோங்க. அண்ட் ஒரு ஹாஃப் கப் ஆஃப் வாட்டர் அண்ட் ஹாஃப் கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் மில்க் வேண்டாம் அப்படின்னா ஒரு கப் ஆஃப் தண்ணி கூட நீங்கள் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹாஃப் கப் மில்க் அண்ட் தண்ணியாக பாதி பாதி பிரித்து ரெண்டையுமே ஆட் பண்ணுறேன். ஸோ அது ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறமா கட்டி இல்லாமல் விஸ்க் வச்சு நீங்கள் நல்லா அதை ஃபஸ்ட்டு கலந்துக்கணும். ஸோ பாலும் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சால்ட் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்லா என்ஹான்ஸாக தெரியும். ஸோ கண்டிப்பாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓரமாக இருக்கிறதெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது மீடியம் ஃப்ளேமில் இதை பாயில் பண்ணுங்கள். ஒரு 3-4 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். அண்ட் இது பாயில் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதாவது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ஆறும்போது இன்னும் திக்காக மாறும். ஸோ ஓரளவுக்கு சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் ஆஃப் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆறுனதுக்கப்புறமா ஒரு க்ளீனான ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள். அண்ட் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு டெசர்ட்கோ இல்லை ஐஸ்கிரீம்கோ இது மேலே டாப்பிங்காக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.